மனசுக்குள் மத்தாப்பு போல் சிரிக்கும் திருமலை டிவி. திருமலை டிவி நேயர்களுக்கு எழுத்தாளர் இயக்குனர் வேலு சுப்பிரமணியத்தின் வணக்கம். இயக்குனர்களுக்கு கதையே கதாநாயகர் என்கிற தலைப்பில் சிறு உரை ஆற்ற விரும்புகிறேன். ஒரு இயக்குனர் தான் இயக்குனராவதற்கு வாய்ப்பு தேடி அடைவதற்கு மூலதனமாக அமைவது அவர் வைத்திருக்கின்ற கதையாகும். அந்த கதையை வைத்துத்தான் அவர் ஒரு நல்ல தயாரிப்பாளரை தேடி கண்டடைய முடியும். ஒரு தயாரிப்பாளரை கண்டடைந்த பிறகுதான் அந்த கதையை சொல்லி ஒரு சிறந்த நடிகரை நடிப்பதற்கு தேர்ந்தெடுக்க முடியும். ஆகவே ஒருவர் இயக்குனராக வேண்டுமென்றாலே அவருக்கு கதைதான் மூலதனமாகிறது. திரைப்படத்தை பொறுத்தவரை கதை என்பது ஒரு விதை, அது வளர்ந்து பருகி பெருகி காய்த்து கனிவது என்பது பல்வேறு தொழில்நுட்பங்களோடு சேர்ந்து ஒரு விஷயமாகும். தமிழ் திரைப்படங்களில் கதைகளின் மாற்றமும் வளர்ச்சியும் எவ்வாறு இருந்து வந்திருக்கிறது என்பதை குறித்து சிறிது பார்க்கலாம். தமிழ் திரைப்படத்தின் தந்தை என குறிப்பிடப்படும் நடராஜ முதலியார் கீசகபதம் என்கிற ஒரு மௌனப்படத்தை தயாரித்து தமிழகத்தில் திரைப்படத்தை தொடங்கி வைத்தார். அதன் பிறகு 1931 காளிதாஸ் என்கிற பேசும் படத்தின் மூலம் தமிழ் திரைப்படம் தொடங்கியது. காளிதாசை முழுமையாக தமிழ் திரைப்படம் என்று மட்டும் சொல்ல முடியாது, ஏனென்றால் அது தமிழும் தெலுங்கும் சரி விகிதத்தில் கலந்து வந்திருந்தது. மௌன திரைப்படம் மற்றும் பேசும் திரைப்பட காலகட்டங்களில் எந்த மாதிரியான கதைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன என்று பார்த்தோமையானால் கீசகவதம், ஹரிச்சந்திரா போன்ற படங்களே அவர்கள் எந்த மாதிரியான கதைகளை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை உணர்த்தும். கிட்டத்தட்ட 40-45 வரை அனைத்து தமிழ் திரைப்படங்களும் புராண கதைகளை மையமாக வைத்து தயாரிக்கப்பட்டன. அதிலும் பெரும்பாலும் ராமாயண கதைகளையும் வைத்து தயாரிக்கப்பட்டது. மகாபாரதத்தை பொறுத்தவரை தனிப்பட்ட கதாபாத்திரங்கள், கர்ணன் போன்ற தனிப்பட்ட கதாபாத்திரங்களை வைத்து திரைப்படங்கள் தயாரிக்கப்பட்டன. மக்கள் மத்தியில் ஏற்கனவே பிரபலமாக உள்ள கதைகளை திரைப்படமாக்குவது என்பது எளிதாகவும் வெற்றிகரமாகவும் அமைந்திருந்தது. அது மட்டுமல்ல, அன்று திரைப்படத்திற்கு கதை எழுதுவதற்கு ஒரு நபர் தேவைப்படும் என்கிற அடிப்படை புரிதல் இல்லாமல் இருந்ததும் ஒரு காரணம். அன்று திரைப்படமாக்க எடுக்கப்பட்டது அனைத்தும் மேடை நாடகங்களை, அதனால் மேடை நடிகர்கள் திரைப்படத்தில் நடிகர்களாக அறிமுகமாயினர். அது மட்டுமல்ல, அவை திரைப்படங்கள் என்று சொல்வதை காட்டியும் இசைப்படங்கள் என்று சொல்வதே மிகவும் பொருத்தம். ஒரு படத்தில் உச்சபட்சமாக 72 பாடல்கள் இருந்த காலகட்டமும் உண்டு. பாடல்களுக்கு மத்தியில் சிறிது வசனங்கள் அவ்வளவு. ஒரு திரைப்படத்தை பார்ப்பது என்பது ஒரு உன்னதமான இசை கச்சேரியை அனுபவிப்பது போல இருந்தது. அதன் காரணமாகத்தான் இசையில் வல்லுநர்கள் மேடை பாடகர்கள் M.K. தியாகராஜ பாகவதர், பி. சுண்ணப்பா, தண்டவாணி தேசிகர், T.R. மகாலிங்கம் போன்றவர்கள் திரையிலும் நடிகர்களாக நடித்து பெருங்கோள் பெற்றனர். 45 வரை புராண கதைகளும் அதனோடு சேர்ந்த துணைவான சரித்திர படங்களும் வெளிவந்து கொண்டிருந்தது. ராஜா ராணி, மந்திரிகுமாரி, ராஜகுமாரி, நாடோடி மன்னன் போன்ற படங்கள் துணைவான சரித்திர கதைகள். அவை தமிழகத்தில் இருந்த மன்னர்களின் வரலாறு அல்ல, அவை முழுவதும் கற்பனையான கதைகள். அதற்கு பிறகு 45 பிறகு பேரறிஞர் அண்ணாவின் வேலைக்காரி, ஓரிரவு, சத்ரோதயம், ரங்கோன் ராதா போன்ற திரைப்படங்கள் சமகால பிரச்சனைகளை, சமூக பிரச்சனைகளை சொல்லக்கூடிய படங்களாக வெளிவந்தது.
அதன் பிறகு தமிழ் திரைப்படங்கள் புராண காலத்தை விட்டு சமகால பிரச்சனைகளை சொல்லக்கூடிய படங்களாக வெளிவரத் தொடங்கியது. அது மிகப்பெரும் ஒரு பாய்ச்சலை நிகழ்த்தியது என்று கலைஞரின் பராசக்தி இயக்கியிருக்கிறார். ஒரு மொழி ஆற்றல் தொன்மையை வெளிக்கொண்டு வரக்கூடிய தமிழர்களின் மாண்பை சொல்லக்கூடிய சமகால அரசியலை எழுதி நகையாடக்கூடிய ஒரு படமாக ஒரு புரட்சிகரமான திரைப்படமாக அன்று மிகப்பெரும் போராட்டத்திற்கு பிறகு வெளிவந்தது. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு சமகால பிரச்சனைகளை கொண்ட எழுத்தாளர்கள் விந்தன் போன்றவர்கள், அகிலன் போன்ற இலக்கியவாதிகள், புதுமைப்பித்தன் போன்றவர்கள் கதைகள் பெருவரையாக திரைப்படங்களாக இருக்கிறது. அதன் பிறகு அவைகள் இலக்கிய நயத்தோடு மேடக்கட்சி தளத்தோடு இருந்ததை மாற்றி இயல்பான பேச்சுக்களோடு திரைப்படங்களை எடுக்கத் தொடங்கியது ஸ்ரீதர். ஸ்ரீதரின் வருகைக்கு பிறகுதான் இயல்பான பேச்சு திரைப்படத்தில் வந்தது. அதுவரை செந்தமிழில் மேடை முழக்கமாக பேசிக் கொண்டிருந்த உரையாடல் இயல்பானது மாறியது. அதன் பிறகு குடும்ப படங்கள் கே பாலச்சந்தர் தொடங்கி கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஸ்ரீதரின் வகைக்கு பிறகு பாலச்சந்தரின் ஆளுமைக்கு பிறகு மத்திய தர குடும்பங்களின் பிரச்சனைகள் பெருமளவில் பேசப்பட்டது. தங்கள் வாழ்க்கையை, தங்கள் வாழ்க்கை பிரச்சனையை, தங்கள் உணர்வுகளை, தங்கள் கொந்தளிப்புகளை, தங்கள் அன்றாடம் சந்திக்கின்ற பிரச்சனைகளை மக்கள் திரையில் கண்டு தகைத்தனர், கலித்தனர், சந்தோஷப்பட்டனர். அதன் மூலம் திரைப்படம் மக்களோடு வெகுவாக நெருங்கி இருந்தது. 1960களிலிருந்து 75 வரை தமிழின் பெரும்பாலான திரைப்பட கதைகள் வங்காளம் மற்றும் மராட்டி திரைப்படங்களையும் ஒரு சில உலக திரைப்படங்களையும் தழுவி எடுக்கப்பட்டதாகவே இருந்தது. பெரும்பாலும் அனைத்து படங்களும் தழுவல் கதைகளாக இருந்தது என்பதுதான் ஒரு கசப்பான உண்மை. ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் திரைப்படத்திற்கு கதாசிரியர் என்று ஒரு தேவை என்கிற புரிதல் இல்லாமல் அதற்கான இலக்கியமும் திரைப்படமும் தெரிந்த ஒரு எழுத்தாளர் இல்லாமல் இருந்தது. கேரளாவில் எம்டி வாசுதேவன் என்று லோகிதாஸ் போன்ற குறிப்பிட்ட திரைக்கதாசிரியர்கள் இருந்ததை போல் தமிழில் அந்த காலகட்டத்தில் இல்லை என்பது ஒரு வேதனையான செய்தியாகும். மிகப்பெரும் இலக்கிய ஜாம்பவான்கள் டி ஜானகிராமன், ஜெயகாந்தன், சுந்தர ராமசாமி, கூப்பா ராஜகோபாலன், நடகிரிசாமி, புதுமைப்பித்தன் என்று உலக அளவில் நாம் ஒப்பிடக்கூடிய பல படைப்பாளர்கள் இருந்தார்கள். ஆனால் திரைப்படத்திற்கும் அவர்களுக்கும் ஒரு நெருக்கமான உறவு பிணைப்போ இல்லை. ஜெயகாந்தனை தவிர ஒரு இலக்கியவாதி திரையில் வந்து ஜெயித்தது ஜெயகாந்தன் மட்டுமே. அதன் பிறகு அவருடைய சில கதைகள் பீம் சிங்கால் இயக்கப்பட்டு சில நேரங்களில் சில மனிதர்கள் குடிசிருப்பு கடிக்கும் போன்ற படங்கள் பாராட்டப்பட்டன. சில நேரங்களில் சில மனிதர்கள் தேசிய விருதை பெற்றது. ஜெயகாந்தன் எழுதி இயக்கிய என்னை போல் உன்னை போல் ஒருவன் என்ற திரைப்படம் தேசிய அளவில் 2வது பரிசை பெற்றது என்பது ஒரு மகிழ்ச்சியாக செய்கிறது. 70 இறுதியில் தொடங்கி திரைக்கதையாசிரியர்கள் தமிழில் மெல்ல தரையெடுத்து தொடங்கினார்கள். ஒரு சிலர் அதில் மிக வெற்றியாளராக வலம் வந்தனர். திரு பி சி குகநாதன், திரு பஞ்சு அருணாசலம், திரு ஆர் செல்வராஜ், திரு கலைமணி போன்றவர்கள் தமிழில் குறிப்பிடக்கூடிய மிகச்சிறந்த கதாசிரியர்களாக இருந்து வருகின்றனர். இதில் பி சி குகநாதனும் ஆர் செல்வராஜும் 100 திரைக்கதைகளுக்கு மேல் எழுதியவர்கள் என்பது மிகப்பெரிய ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு விஷயமாகும். அதன் பிறகு 80க்கு பிறகு தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் வெளியே கதையை தேடுவதை விட்டுவிட்டனர். ஒரு கதை இருந்தால் தானே இயக்குநராகிவிடலாம் என்கிற ஒரு சூழல் உருவாகிய நிலையில் கதாசிரியர்களுக்கான தேவையும் தேடுதலும் இன்றி போனதால் அனைவரும் கதாசிரியர்கள் இயக்குநர்களாகவோ இல்லாது இயக்குநர்களே கதாசிரியர்களாக இருக்க வேண்டிய ஒரு துர்பாகியமான சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் மூலம் ஒரு தேக்க நிலை உருவாகிவிட்டது.
தொடர்ந்து ஒரு கதையை பல்வேறு நடிகர்களிடம் எடுக்கக்கூடிய திரைப்படங்களே வரத் தொடங்கியது. 60-70களில் ஐரோப்பிய பாணியை பின்பற்றி இயங்கிக் கொண்டிருந்த திரைப்பட உலகம் 80-க்கு பிறகு ஹாலிவுட்டை பின்பற்ற தொடங்கிவிட்டது. ஐரோப்பியாவுக்கும் ஹாலிவுட்டிற்கும் என்ன பெரிய வித்தியாசம் இல்லை, கலைப்படத்திற்கும் கமர்ஷியல் படத்திற்கும் ஒரு வித்தியாசம்தான். கலைப்படம் என்பது இன்று ஒரு கேலிக்கும் கிட்டலுக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படி அல்ல, கலைப்படைப்பு கலை திரைப்படம் என்று எதை எடுத்துக்கொண்டால் வாழ்க்கையை படை பிரதிபலிப்பது, வாழ்க்கையை பிரதி எடுப்பது கலைப்படம். கமர்ஷியல் படம் என்பது திரைப்படங்களை பார்த்து மீண்டும் ஒரு திரைப்படத்தை ஜெராக்ஸ் காப்பியாக எடுப்பது தான். அதன் மூலம் அது தொடர்ந்து அதே போல கதைகளை திரும்ப திரும்ப எடுப்பதன் மூலம் அந்த கதையும் அந்த திரைப்படமும் தனது வீரியத்தை இழந்து மெல்ல சலிப்படைய கொண்டிருக்கிறது. அதனால்தான் 20களின் திரைப்படங்களில் ஒரு தேக்க நிலையும் திரும்ப திரும்ப ஒரே படத்தை பார்ப்பது போன்ற ஒரு சலிப்பும் கொடுத்துவிட்டது. ஆனால் இந்த 100 ஆண்டு காலத்தில் எவையெல்லாம் வெற்றி திரைப்படங்கள் என்று நாம் கணக்கெடுத்து பார்ப்போமேயானால் எந்த கதையெல்லாம் மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டதோ, மக்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறதோ, மக்கள் தங்கள் வாழ்க்கையை அது கண்டு ரசித்து அதிர்ச்சியடைந்து புதுகலைத்து தங்களை இணைத்துக் கொள்ள முடிகிறதோ, அத்தகைய கதைகள் மட்டுமே பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. தமிழில் வெற்றி பெற்ற மிகச்சிறந்த படங்கள் வரிசையை நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஒரு பார்வையாளராக தொடர்ந்து அத்தகைய திரைப்படங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி மாறுபட்ட கதையம்சத்தோடு திரைப்படங்கள் வருகின்ற பொழுது இந்த வணிக உலகம், வர்த்தக உலகம், திரைப்படத்தின் விற்பனையாளர்கள், வாடிக்கையாளர்கள் அதை கண்டு மிரண்டு அந்த திரைப்படத்தை தவறாக கணித்து அதை விட்டு விலகி ஓடியிருக்கின்றனர். நமக்கு தெரிந்து ஒருவரையாகும் 16 வயதினிலே தற்போது வந்த மைனா, சேது போன்ற ஒரு மாறுபட்ட திரைப்படங்கள் எதுவெல்லாம் அந்த கமர்ஷியல் ஃபார்முலாவிலிருந்து விலகி நிற்கிறதோ அந்த திரைப்படங்களை விட்டு விலகி ஓடி நிற்கின்றன. ஆனால் அந்த திரைப்படங்கள் தான் தமிழ் திரைப்பட வரலாற்றில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான திரைப்படங்களாக தங்களை பதிந்து வைத்துக் கொள்கின்றது. ஆகையால் ஒரு கதை தான் திரைப்படத்திற்கு கதாநாயகன். ஒரு நல்ல கதையை, ஒரு நல்ல திரைக்கதையை ஒரு மோசமான இயக்குனர் கூட சிறந்த படமாக இயக்கிவிட முடியும். ஆனால் ஒரு மோசமான கதையை, ஒரு மோசமான திரைக்கதையை வைத்து மிகச்சிறந்த இயக்குனர் கூட ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுத்து விட முடியாது. ஆகையால் நம் கதையை தேடி திரைப்படங்கள் பின்னால் ஓட வேண்டாம். நம் கதையை தேடி நமது கண்களை அகலத்தில் திறந்து வைத்துக்கொண்டு நமது வாழ்க்கையை, நமது தெருவை, நமது ஊரை, நமது மக்களை பார்த்தால் மிக மிக அற்புதமான பல கதைகள் நமக்கு கிடைக்கும். அந்த வாழ்க்கையில் இருக்கின்ற சூட்சுமங்கள், நுணுக்கங்களை நாம் உள் உணர்ந்து அதை அற்புதமாக வெளிப்படுத்தினால் மிகச்சிறந்த திரைப்படங்கள் நமக்கு கிடைக்கும். நமது வாழ்வை பிரதிபலிக்கக்கூடிய கதைகளை தேர்ந்தெடுத்து மிகச்சிறந்த திரைப்படங்களை இனி படைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனசுக்குள் மத்தாப்பு போல் சிரிக்கும் திருமலாய் டிவி.